ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஜேகேஎஸ் எக்ஸ்பீரியன்ஸில் பேட் ரிவ்யூ. என்னடா ரொம்ப நாள் ஆளை கிளம்பின்னு பார்த்துட்டு இருப்பீங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க, புதுசாக ஒரு ஷாப் ஒன்று ஓப்பன் பண்ணோம் ட்ரிபிள் எஸ் ஸ்போர்ட்ஸ்ன்ற பேர் ரெடியூஸில். அது மட்டும் இல்லை, ஒரு நெட்ஸும் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதுவும் நம்ம பஜாஜ் ஷோரூம் பக்கத்தில் ரெடியூஸ்லேயே இருக்குது. பார்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பேட்டோட ரிவ்யூ. ஏன்னா புதுசு புதுசாக பேட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம், அதை பற்றி ரிவ்யூஸ் நீங்கள் பார்க்கலாம். வாங்க வீடியோ கொடுப்போம். என்னடா பேட் ரிவ்யூ சொல்லிட்டு ஃபுட்பால்ஸையும் ஹெல்மெட்டையும் அது மாதிரி காட்டுறீங்க பார்த்தீங்களா? வர வரக்கூடிய எபிசோட்ஸ் எல்லாத்துலேயுமே இதை பற்றியே நம்ம சில ரிவ்யூஸ்லாம் பார்க்க வேண்டியிருக்கோம். ஓகே, இதுதான் நம்ம ஷாப்பு. நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் நான், நீங்களும் அதை பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். வித்தியாசமாக இருக்குது, நிறைய டிஸ்பிளே வச்சுருக்காங்க. சாரி, வச்சுருக்கோம். ஏன்னா நான் அப்படி தான் சொல்லிடணும், ஏன்னா இது எங்களுடைய ஷாப்பு. ஸோ அதனால் அப்படி தான் சொல்லணும். இது தைப்பேடு, இது ஒரு லின்சீடு பேட்டுக்கு போடுறது. நிறைய பேர் இந்த பேட்டுக்கு போகிறதுலாம் மறந்துருப்பாங்க. ஸோ அந்த லின்சீடு ஆயில் இது. ஷூஸு, ஸோ நிறைய ஷூஸ் வந்திருக்கு. வெக்டாரில் நம்ம நிவியாவில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நிவியாவில் ஃபுட்பால் ஷூஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இது ஜேஎஃபோட ப்ராடக்ட்ஸ், அவரும் கொடுத்துருக்காரு. இது அவனுடைய தனியாக, அந்த ஜேஎஃபோட ப்ராடக்ட்ஸ் மட்டும் தனியாக அந்த முக்காவத்தில் வச்சுருக்கோம். ஸோ அதுவும் இருக்குது. நம்ம இடம் வந்துடுச்சு. இப்போது பேட்ஸ். ஸோ இந்த பேட்ஸில் வந்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, இன்றைக்கி ஸ்லாமர் கிளாசிக் அப்படின்ற பேட்டு. இந்த பேட்டை வந்து பார்த்திங்கன்னா 2020 ரிலீஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அது நல்ல பேட்டு. ஸ்டிக்கரிங் பார்த்திங்கன்னா பழைய ஸ்டிக்கரிங் இதெல்லாம். ஸோ நான்லாம் வந்து பார்க்கும்போது நம்ம கவாஸ்கர்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிக்கரிங் தான் யூஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த ஸ்டிக்கரிங் அன்றைக்கி கொடுத்துருக்காங்க. இப்போ வரக்கூடிய பேட்ஸ் எல்லாம் இப்படி தான் இருக்குது. இது ரொம்ப காஸ்ட்லியும் கிடையாதுன்னு நினைக்கிறேன். 6,499 அதான் அதோடைய காஸ்ட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 4-5 கிரெயின்ஸ் தான் இருக்குது. பட் என்னென்னா நீட்டாக இருக்கும், நல்லாவும் இருக்குது. ஒரு நாட்ஸ் எல்லாம் இல்லாமல் கொஞ்சம் நல்லா இருக்குது. இதை பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த பேட்டோட சவுண்டும் நல்லா இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு திக்னஸும் நல்லாவும் இருக்கும். ஏற்கனவே இந்த மாதிரி பேட்ஸ் நிறைய பார்த்துருக்கோம். நம்ம டிஎஸ்சியில் இந்த மாதிரி பேட்ஸ் இருக்குது, இதே மாதிரி திக்னஸோடு இருக்கும். ஸோ இந்த பேட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ நம்ம அதை நாக் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ செம்ம சவுண்ட் இருக்கும். ஸோ இதை நாக்கிங் ஃபுல் நாக்கிங் கரெக்டாக பண்ணோம்னா வச்சுக்கோங்களேன், இன்னும் நல்ல பேட்டு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். சவுண்டு. இது எப்படிப்பட்டவங்க பேர் ஆடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கொஞ்சம் ஹிட்டர்ஸ் அப்படி அவங்க மாதிரி இருக்கவங்களுக்கு இது நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த வெயிட் வந்து கரெக்டாக இருக்கும் அவங்களுக்கு. எனக்கு தெரிஞ்சு இது வந்து 1100 கிராம்ஸ்க்கு ஒரு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குது பேட்டு. இதோட பேலன்ஸும் நல்லாயிருக்கு. ரொம்ப நல்ல விஷயம் என்னென்னா, இப்போ நாங்கள் எடுத்துகிட்டு வர பேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டான பேட்ஸாக இருக்கும், ரொம்ப நல்ல பேட்ஸாக இருக்கும். முக்கியமான விஷயம், நாட்ஸ் நிறைய இருக்காது, ஆல்மோஸ்ட் நாட்ஸ் இருக்காது, க்ளீனாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பேட்ஸ் தான் இப்போ நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம். ஒரு வாட்டி வாங்க, வந்து எங்கள் ஷாப் பாருங்க, பார்த்துட்டு விசிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை பார்த்துட்டு போங்க. ரொம்ப நல்ல விஷயம். முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன், நம்மளுடைய பழைய வீடியோஸை பார்த்துட்டு நாகர்கோயிலேருந்து ராஜா அப்படின்றவர் ஒரு பேட் ஒன்று கேட்டிருந்தார். அவருக்கு எப்படி நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா வந்து என்னை பற்றி பார்த்தாரா இல்லை எனக்கு நான் யார் என்ன இது கூட தெரியாது அவருக்கு. பட் அவர் என்ன பண்ணார்னா, ஒரு பேட் வேணும், நீங்களே நல்லா பேட்டாக பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஎஸ்சி பேட் கேட்டிருந்தார். ஸோ டிஎஸ்சி பேட் நான் தான் சஜஷன் பண்ணேன், எனக்கு அவருக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்தது பேட். அந்த சஜஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா அந்த பேட் அந்தளவுக்கு பேலன்ஸ்டாக இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. பட் எனக்கு என்ன ஒரே ஆச்சுன்னா, நான் யார் என்ன எப்படி எதுவுமே தெரியாமல் நான் காஸ்ட் சொன்னேன். சொன்னோடனே அவர் வந்து எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணார், பண்ணிவிட்டு பேட்டை நாக் பண்ணிவிட்டு அனுப்புங்கன்னு சொல்லியிருக்காரு.
ஸோ இந்த இந்த மாதிரி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா யாரும் யாரும் நம்ப மாட்டாங்க. ஆனால் இந்த இந்த இவர் வந்து என்ன சொல்லணும்னா ரொம்ப பெரிய விஷயம், ஒருத்தரை நம்பி 4950 கொடுத்துருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ தேங்க்ஸ் ராஜா. ஸோ இந்த பேட் வந்து ஆக்சுவலாக நான் உங்களுக்காகவே அந்த யூடியூப்பில் பண்ணுறேன், இந்த பேட்டை எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். ஏன்னா இது காலேருந்து நேற்று காலேருந்து இதை இது வந்து நாக் பண்ணிகிட்ருக்கோம். இதோட சவுண்ட் பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நாங்கள் ஒரு 5000 நாக்ஸ் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் வந்து மெஷின் நாக்கிங்ஸ் பண்ணுவாங்க, வெரி குட், நல்ல விஷயம் தான். பட் மெஷினுக்கு வந்து எந்த இடத்துல சவுண்டு நல்லாயிருக்கும் எந்த இடத்துல சவுண்ட் நல்லா இல்லை அப்படின்ற விஷயம் தான் தெரியாது. பாட்டுக்கு அது வர வேண்டிய 2000 நான் இதை அடிச்சுட்டு போயிடும், பஞ்சை வந்து பண்ணிட்டு போகணும். பட் நாம் என்ன பண்ணுறோம்னா எந்த இடத்துல அந்த சவுண்டு மாறுதோ அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த இடத்துக்கே போவோம். ஸோ இங்கேருந்து அடிக்கும் போது இந்த இடத்துல சவுண்டு மாறிடுச்சு அப்படின்னா ரொம்ப நல்ல விஷயம். ஸோ பார்ப்போம் அடுத்த இடத்துக்கு வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் இந்த இடத்துல சவுண்ட் மாறணுன்றதுக்காக. ஸோ இதில் ரொம்ப நல்ல விஷயம் என்னென்னா பாட்டமில் வந்து நான் நினச்சவும் பார்க்கல இந்த அளவுக்கு நல்லா இருக்கும்ன்ட்டு. ஸோ அந்தளவுக்கு நல்லா இருக்குது, சூப்பராக இருக்கு இந்த பேட்டர். இதை ஆடினா அவருக்கும் ஒரு நல்ல பேர் கிடைக்கும், நல்லா பண்ணி கொடுத்தா எங்களுக்கும் ஒரு நல்ல பேர் கிடைக்கும். ஸோ தேங்க்ஸ் ராஜா, ட்ரஸ்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இந்த பேட் வந்து உங்களுக்கு நான் மண்டே கொரியர் பண்ணுறேன். தேங்க்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் கையை இப்படி ஆட சொன்னாங்க, ஏன்னா வந்து என் கீழே வந்து சப்ஸ்கிரைப் ஷேர்லாம் வரும்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அப்படி இப்படி கையில் காட்டிடுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ரொம்ப ஒரு நல்ல சந்தோஷமான விஷயம் என்னன்னா நிறைய பேர் வந்து யூடியூப் பார்த்துட்டு எனக்கு நிறைய கால் பண்ணி இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி பேட்ஸ் இருக்குது, இல்லை நான் என்ன பண்ணணும், சில பேர் நாக்கிங்ஸ் பற்றி நீங்கள் சொன்னீங்க, மற்றவங்க சொன்னதுக்கு உங்களுக்கு சொன்ன நீங்கள் சொன்னதுக்கு வித்தியாசம் இருக்குது நிறைய அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இதில் ஒருபடி மேலே போனது நம்ம ராஜா, அவர் வந்து ஆர்டர் கொடுத்து அவர் பேட்டையும் ரெடி பண்ணி இப்போது நான் மண்டே அவருக்கும் கொரியர் பண்ண போகிறேன். ஸோ தேங்க்ஸ் ராஜா, தேங்க்ஸ் ஒன்ஸ் அகேன், நான் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா என்னுடைய வீடியோ பார்த்துட்டு நீங்கள் கேட்டிருக்கீங்க, ஸோ அதுக்காக ரொம்ப சந்தோஷம். ஏன்னும் நிறைய ஆர்டர்ஸ் நான் எதிர்பார்க்குறேன், இனிமேல் வரப்போகிற ஃபியூச்சர்ஸும் நான் பார்க்க போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது, அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஜூட்டர் அப்படின்னு ஒரு ஷூ, டிஎஸ்எல் ஜூட்டர்னு ஒரு ஷூ வந்திருக்கு, பீமரோட அட்வான்ஸ், ஓரளவுக்கு அட்வான்ஸ் பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு அந்த ஷூஸும் நான் போட்டு பார்த்தேன், சூப்பராக இருக்குது. ஸோ அதை பற்றின ரிவ்யூஸையும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.